ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अङ्गणिरुमदिल्पुडसूडयोत्तियन्नुं मणिनगरत्तुलगणैत्तुं विलक्कुं ज्योति வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணோ நாளே. அற்புதமான ராமாயணம், கம்பனின் காவிய நாயகன். இன்றைய தலைப்பு சூடாமணி படலம். சூடாமணி சூடாமணி என்று சொல்லுகிறார்கள். அனுமன் தன் உருவை காட்டி ராமனுடைய திருமேனியுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி பேருரு காட்டி சீதா பிராட்டி ஆச்சரியப்படுகிறாள். அந்த நிலையிலே ஆஞ்சநேயன் ஒரு விண்ணப்பம் செய்கிறான். செய்வதற்கு முன்னாலே எண்ணி துணிக கருமம் என்பதனாலே அவன் மனதிலே நினைப்பதை கம்பன் அழகாக காட்டுகிறான். ஒரு உணர்வை கொண்டானாம் மனதிலே. என்ன உணர்வு? உண்டு துணை என்ன எளிதோ உலகின் நம்மா புண்டரிகை போலும் இவள் இன்னல் புரிகின்ற அண்ட முதல் நாயகனது ஆவி அனையாளை கொண்டு ஆவி அனையாளை கொண்டு அகல்வதே கருமம் என்று உணர்வு கொண்டான். இப்பொழுது சீதா பிராட்டி அசோகவனத்திலே காவல் காக்கின்ற அரக்கியர்களெல்லாம் இவனது மந்திர சக்தியினாலே உறங்கியிருக்கிறார்கள். இவளை தூக்கிச் செல்வதே சிறந்த செயல் என்று எண்ணுகிறான். ஆகவே ராமனெதிர் நின்னை காட்டி அடித்தாழ்வன் இது காண்டி இது காலம், இதுதான் சரியான காலம், பிராட்டியே உன்னை ராமன் முன்னாலே கொண்டு நான் நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். பொன் தினி புல் அங்கொடி என்மென்மயிர் பொருந்தி துன்றிய புயத்தின் இதிருக்க துயர்விட்டாய் இன் துயில் விளைக்க ஓர் இமைப்பின் இறை வைகும் குன்றிடை இறைவைகும் குன்றிடை உனைக்கொடு குதிப்பன் இடை கொள்ளேன். நெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார். ஆஞ்சநேயனுக்கு ஒரு வேகம், விடுத்த திசை திரு கருமம் திருத்தி என்று சொல்லுவார்கள். தான் வந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று நினைப்பதனாலும் சீதையின் துயர மிகுதியினாலும் ராமனுடைய இயக்கத்தின் மிகுதியினாலும் இப்படிப்பட்ட ஊக்கத்தை கொள்ளுகிறான் உத்தமனான ராமதூதன். அறிந்திடையறக்க தொடர்வார்கள் உளராமேல் முறிந்திதிரநூறி என் மனச்சின முடிப்பேன் நெறிந்த குழல் நின் நிலைமை கண்டும் நெடியோன்பால் வெறுங்கை பெயரேன் ஒருவராலும் விடியாதேன். ஆஞ்சநேயன் நிச்சயம் செய்து கொள்கிறான், விருங்கையால் செல்ல மாட்டேன், சீதா பிராட்டியே உன்னை எடுத்துக்கொண்டு செல்வேன். ஒருவேளை இலங்கையோடு தூக்குவதானாலும் இலங்கை நகரோடு உன்னை எடுத்துச் செல்வேன். இலங்கையோடும் ஏகுதி கொள் எண்ணினும் இடந்தியன் வலங்கொள் ஒரு கைத்தலையில் வைத்து யாராவது தடுத்தால் எதிர் தடுப்பான் விலங்கினரை நூறி நிச்சயமாக உன்னை உங்களை நான் எடுத்துச் செல்வேன் என்று சொல்லுவார். அது மட்டுமா, அப்படி நான் செல்லாவிட்டால் என்னுடைய அடிமைத்தன்மை என்ன ஆகும் என்கிறான். அருந்ததி உரைத்து அழக கருகு சென்றும்
மருந்தனைய தேவி நெடுமஞ்ச சிறை வைப்பில் பெருந்துயரினோடு ஒரு வீடு பெறுகிறாள். இருந்தனள் என பகரின் என் அடிமை என்னாம், என் அடிமை என்னாம். அடிமை என்றால் தலைவனுக்கும் தலைவிக்கும் உகந்தவனாக, உகந்தவை செய்து உகவாதவை தவிர்ந்து என்றார். செய்யாதன செய்யும். அற்புதமாக ஒரு வரியை சொல்கிறான் கம்பனிங்கே. கொண்டு வருகிற்றீழல் உயிர் குருதி கொண்டேன், கண்டு வருகிற்றீழன் என கழருகேனோ. கொண்டு வருக, கண்டு வருக. இது பின்னாலே கூட அற்புதமாக சொல்லுவான். கொண்டு வருதலும் கண்டு வருதலும். கண்டு வா என்றுதான் சொன்னார்கள், ஆனால் இவன் கொண்டு வரச்சே நினைக்கிறான். வேறு இனி விளம்ப உளதன்று விதியாளி பேரு பெற என் கணருள் தந்தருள பின் போய் அரு துயர் அம்சொலில வஞ்சி அடியேன் தோல் ஏறு கடிது என்று தொழுது இன்னடி பணிந்தான். அடியேன் தோல் ஆறு துயர் அம்சொலில வஞ்சி அடியேன் தொல் ஏறு கடிது என்று தொழுது என்னடி பணிந்தான். சீதாபிராட்டி வேகப்படுத்துகிறான். ஆபத்து வந்து விடலாம், என் தோல் மேலே ஏறிக்கொள். இங்குதான் நான் சீதையினுடைய அற்புதமான அந்த நுண்மான் நுழை புலத்தை பார்க்கிறோம். வேஸ்ட் இஸ் வேஸ்ட். யோசிக்கிறாள் அவள். ஆஞ்சநேயன் தோல் மேலே ஏறு என்று யாசிக்கிறான், பிராட்டி யோசிக்கிறாள். அதை பற்றி செய்தியை இங்கே கம்பன் சொல்ல நாம் வாசிக்கிறோம். அரியது அன்று நின் அற்றதுக்கு ஏற்றதே தெரிய எண்ணினை செய்வதும் செய்தியே. அஞ்சனேயா, அஞ்சனேயா, ராமதூதனே கேள், நான் சொல்வதை பொறுமையாக கேள். அரியது அன்று தனியாக இப்படிப்பட்ட ஒரு ராவனுடைய காவலுடைய கடி நகரிலே உள்ளே புகுந்து அசோகவனத்திலே வந்திருக்கிறாய், உனக்கு எதுவுமே அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகிம் வத. அரியது எது, அரியது அன்று நின் ஆற்றதுக்கு ஏற்றதே தெரிய எண்ணினை செய்வதும் செய்தியே. ஆனால் வெகு அழகாக பேசுகிறாள் சீதா பிராட்டி. அது கம்பன் சொல்லுகிறான். உரியது அன்று என ஓர்கின்றது உண்டு அது என் பெரிய பேதமை சில்மதி பெண்மையா. நீ தவறாக எண்ணிவிட்டா என்று சொல்லவில்லை, எனக்கு என்னுடைய பெண் புத்தி யோசிக்க வைக்கிறது என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு நானேதான் ஆயிடுக என்ற ஒரு வைணவ தத்துவத்தை இங்கே அழகாக மறைமுகமாக உணர்த்துகிறாள் மாதவ செல்வி. வேலையின் நின்னிடை வந்து வெய்யவர் கோழி நின்னொடும் வெண்சரம் கொத்தபோது ஆழமன்னவர்க்கு அல்லை ஏற்கு அல்லையால் சாலவும் தடுமாறும் தனிமையோல். என்னை நீ தோளிலே ஏற்றிக்கொண்டு செல்கிறேன் என்றால் இடையிலே வீரர்கள் தடுத்தால் என்ன செய்வாய்? அது மட்டுமல்ல, ராவணன் வஞ்சனையாக தூக்கி வந்தான், நீயும் வஞ்சனையாக தூக்கி சென்றால் என்ன வித்தியாசம் நமக்குள்ளே? வென்றி வெண்சிலை மாசுனும் ஆரியல் வென்றி வெண்சுலை மாசுனும் விரியேணி நன்றியல் பதம் வஞ்சித்த நாய்களில் நின்ற வஞ்சனை நீயும் நிறந்தியோ. ஆரியன் வெஞ்சிலை மாசுனும் தக்காத்து தக்கொண்டான் பேணி தகசான்ற சொக்காத்து சொல்கிறாள் பெண். சீதா பேசுகிறாள். வில்லுடைய வீரராமனாக, விஜயராமனாக, கோதண்ட ராமனாக விளங்கக்கூடிய வீரனுக்கு என்ன அழகு? எவன் தூக்கி வந்தாரோ அவனை கொன்றுவிட்டு என்னை மீட்டுச் செல்வதுதானே அழகு என்கிறார். அல்லல் மாக்கள் இறங்கியது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று வீசினேன். அடுத்து கொண்டு சொல்லுகிறார், நான் இந்த லங்கையை எரிந்து போ என்று சொன்னால் உடனே எரிந்து போகும், சொல்லினால் சுடுவேன், ஆனால் அது என்னுடைய ஐயனாகிய தலைவனாகிய கணவனாகிய ராமனுக்கு மாசு உண்டாக்கும்
வில்லின் ஆற்றுக்கு மாசு என்று வீசினேன். அடுத்து ஒன்று சொல்லுகிறேன் கே, என்ன இருந்தால் நீ ஆண்டானே, நீ சேவகனாக இருந்தாலும் ஏறு சேவகன் மேனி, ஆளால் இடை ஆறும் ஐம்பொறி நின்னையும் ஆண் என கூறும் இவ்வொரு தீண்டுதல் கூறுமோ, இவ்வொரு தீண்டுதல் கூடுமோ? எனவே வேறு ஒரு ஆண்டிலே நான் சம்பந்தப்பட்டு அவள் தோல்லை ஏறி வரலாமா? அழகாக கம்பன் அழகாக சொல்லுகிறான். இங்கே என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ராவணன் கூட என்னை பூமியோடுதானே தூக்கி வந்தான் என்கிறார். மிக அழகாக வால்மீகியிலிருந்து மாறி சீதா பிராட்டியினுடைய அற்புதமான பேச்சுக்கு அங்கே அவன் அற்புதமான அடித்தளத்தை அமைத்துக் கொண்டு விட்டான். சொல்லுகிறான், ஆண்டு நின்றும் அரக்கன் அகழ்ந்து கொண்டு, ஆண்டு நின்றும் அரக்கன் அகழ்ந்து கொண்டு, ஈண்டு வைத்தது இளவெளியற்றிய நீண்ட சாலையோடு நிலை நின்றது காண்டி ஐய நின்மையுணர் கண்களா. இந்த பாரு அருமையான விஷயம், கம்பன் மட்டுமே சொல்லக்கூடிய விஷயம். இது இலங்கை, இது அசோகவனம், இது ராவணனுக்கு கூறியது. ஆனால் நான் இருப்பது என்ன தெரியுமா? இது இளவழியற்றிய நீண்ட சாலையோடு நிலை நின்றது. அற்புதமான விஷயம் இது. என்னுடைய மைத்துனனாகிய இளையவனாகிய ராமனுக்கு இளையவனாகிய லக்குவன் இயற்றிய தூய சாலை அதுதான் இங்கே இருக்கிறது. இந்த மண் கூட என்னுடைய மண் என்கிறாள். ஆகையினாலே நான் உன்னுடன் வருவது என்பது சரியல்ல என்று சொன்னவுடனே, ஆதலாலது காரியம் அந்தைய வேத நாயகன் பாலினி மீண்டனை போதல் காரியம் என்ற நல் பூவைய கோதிலானும் என கூறினான் கம்பல். அழகாக பொழுதுதான் கோதிலான். இப்படி சொன்னதினாலேயே அனுமன் குற்றமுடையவனாக மாட்டான். எனவே கோதிலான் என்று சொல்லுகிறான். நன்று நன்றி உலகுடை நாயகன் தன் துணை பெருந்தேவி தவத் தொழில் என்று சிந்தைகளித்து உடன் உயர்த்தினார். நின்ற சங்கையிடர் ஒரு நீங்கினார். அழகாக சொல்லுகிறார், நன்று நன்றி உலகுடை நாயகன் தன் துணை பெருந்தேவி தவத் தொழில். சீதனுடைய தவத்தை மெச்சுகிறார். சந்தர்ப்பவாதம் அல்ல என்ற நிலையிலே அனுமனிடம் சீதை சில விஷயங்களை சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? இன்னும் ஈண்டு ஓ திங்கள் இருப்பன் தான் நின்னை நோக்கி பகர்ந்தது நீதியோய் பின்னையாவி பிடிக்ககிலே நந்த மன்னன் ஆணை இதை மனைக்குள்ளி மன்னன் ஆணை இதனை மனக்குள்ளி. என்ன சொல்லுகிறாள்? இன்னும் ஒரு மாதம்தான் இங்கே இருப்பேன், இது சத்தியம். ராமன் மீது ஆணை. ஆரம் தாழ் திருமார்பக்கு அமைந்ததோர் தாரம் தான் அலாலே நுந்தையா எனும் ஈரந்த நகத்து இல்லை என்றாலும் தன் வீரங்காத்தலை வேண்டென்று வேண்டுவாய் ஆரம் தாழ் திருமார்பக்கு. அழகாக சொல்கிறேன். சீதாபிராட்டி பேசுகிறேன், நான் மனைவியாக உரிமை கோரவில்லை. தயா எனும் இறந்த அகத்து இல்லை என்றாலும் வேறு வழி இல்லை, அகதியாக இருக்கிறேன், காப்பாற்றிக்கொள், என்னை காப்பாற்று என்று ராமனுடைய அருளை கேட்டு அதன் மூலம் நான் உயிர் பெறவும் விரைவில்லை. எனவே ராமன் அருளாளராகவும் இருக்க வேண்டாம், என்னுடைய அகத்துக்காரராகவும் இருக்க வேண்டாம், ஆனால் வீரன் காத்தலை வேண்டென்று வேண்டுவாய். வீரம் என்று ஒன்று இருக்கிறதே, அவருடைய பொருளை இன்னொருவன் கவர்ந்து சென்றானே சூட்சியினாலே என்று சொல்லுகிறார். அது மட்டுமா? திங்கள் ஒன்றில் என் செய்தவம் தீர்ந்ததால் இங்கு வந்திரனே எனில் ஒரு மாதம் தான் இருப்பேன். அப்படி ஒரு மாதத்திலே இங்கே வரவில்லை என்றால்
யானர் நீர் கங்கையா தங்கரை அடியேற்கும் தன் செங்கையால் கடன் செய்க என்று செப்புவ அடியேற்கும் தன் செங்கையால் கடன் செய்க என்று செப்புவை அடியேற்கும் கம்பன் வார்த்தை அடியேற்கும் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே தசரதன் இறந்து போனதற்காக பரதன் சொல்லி அங்கே கங்கைக்கரையிலே தர்ப்பணம் செய்தவன் ராமன். எனவே சொல்லுகிறார், அடியேற்கும் எனக்கும் செய்ய சொல். என்னுடைய மாமியார் மாமனாருக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்லு. வந்து என்னை கரம் பற்றியவை கல்வாய் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய். பெண்கள் எல்லாம் ரொம்ப சூழ்ச்சியானவர்கள். சரியான நேரத்திலே சரியான வார்த்தையை பயன்படுத்துகிறாள் சீதை. நான் ஒரு மாதம் தான் இருப்பேன், இங்கே இறந்து விடுவேன் என்றெல்லாம் சொன்னவள் சொல்லுகிறாள். ராமனிடத்தில் ஒரு செய்தியை சொல்லு, என்னை இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதலா என்று சொல்லி ஜனகன் கையை பிடித்து கொடுத்த பொழுது என்ன சொன்னால் தெரியுமா? இந்த பிறவிக்கு இருமாதரை சிந்தாலும் தொடேன், இரண்டாவது பெண்ணை நினைக்க மாட்டேன் சொல்லியிருக்கிற அதையும் கவனப்படுத்து. இன்று நான் இருந்து இன்னுயிருமாயினோ மீண்டு வந்து பிறந்து தன் மேனியை தீண்டலாவது ஓர் தீவினை தீர்வரம் வேண்டினால் தொழுது என்று விரும்புவாய். ஒருவேளை எப்படி நான் இந்த பிறவிக்கு ராமனை பார்க்க முடியாமலே சென்று விட்டால் கூட மீண்டும் அடுத்த பிறவியிலாவது என்னை சந்திக்க வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்கிறாள். தன்னை நோக்கி உலகம் தளதற்கும் அன்னை நோய்க்கும் பரதனங்கு ஆற்றுரும் இன்னல் நோய்க்கும் அங்கு ஏழுவது அன்றியே என்னை நோக்கி இங்கு எங்கனோ எய்துமோ. ராமனுக்கு கடமைகள் அதிகம், பொறுப்பு அதிகம். அயோத்தியை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தாய்மார்கள்லாம் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். 14 வருடங்களுக்குள் வரவில்லை என்றால் நெறியிலே புகுவேன் என்று பரதன் தவம் இருக்கிறான். எனவே அப்படிப்பட்டவள் அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வருவாளா என்று தெரியவில்லை. ஆனாலும் அஞ்சனேயா, நீதான் சுந்தர தோழனை தொடர்ந்து காத்து போய் அந்தமில் திருநகர்க்கு அரசனாக்கு என்பாயி. இப்படியாக சீதா பிராட்டி வேண்டிய உடனே ஆஞ்சநேயன் சீதையை தேற்றுகிறான். நிறைய பாடலை சொல்கிறான். ஒரு இரண்டு பாடலைதான் பார்க்க போகிறோம். மாட்டாதார் சிறை வைத்தோயை மீட்டாம் என்கிற மீழ்வாமில் நாட்டார் நல்லவள் நன்னூறும் கேட்டாரி ஊரை கேட்பாரோ. மாட்டாதார் சிறை வைத்தோயை மீட்டாம் என்கிற மீழ்வாமேல் நாட்டார் நல்லவர் நல்லூரும் கேட்டாரி ஊரை கேட்பாரோ. ஆஞ்சநேயன் சீதையை தேற்றுவதற்காக சொல்லுகிறான். ஒருவேளை சீதையை மீட்க முடியாவிட்டால் உலகத்திலே நல்லவர்கள் இருக்கிறார்கள், சாதாரண மக்கள் இருக்கிறார்கள், நல்ல பண்டிதர்கள் இருக்கிறார்கள். நாட்டார் நல்லவர் நல்லூரும் கேட்டார், இவர்களை ராமனை பழிப்பார்களே என்கிறார். விண்ணில் நீலிய நெடுங்கழுதும் வெஞ்சுரை எண்ணின் நீலிய பெரும்புறவை ஈட்டமும் புண்ணின் நீள் புணரியில் படிந்து பூவையல் கண்ணின் நீராட்டினில் குளிப்பக் கண்டியல். அழகாக பேசுகிறானே, அற்புதமான கவிஞன் கம்பன் பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? விண்ணின் நீலிய நெடுங்கழுதும் வெஞ்சுரை எண்ணின் நீலிய பெரும்புறவை குட்டமும் புண்ணின் நீர் புணரியில் படிந்து பூவையர் கண்ணின் நீர் அத்தினில் குளிப்பக்காண்டியா. சிதாபராட்டி, ராமஜெயம் ராமஜெயம், வெற்றி வெற்றி. பறவைகளும் கழுகுகளும் எப்படி பாசிமகத்திலே கடல் நீரிலே குடித்து நல்ல நீரிலே சிலர் குளிப்பார்கள், தவறுதால் அப்படி குளிப்பது உண்டு. அது மாதிரி இங்கே ஆஞ்சநேயன் சொல்லுகிறான், சீதையே கவலைப்படாதே, ராமனுடைய படைகளெல்லாம் இங்கே வரப்போகின்றன. அது அரக்கர்களை கொல்லப்போகிறது. அந்த அரக்கர்களின் கொல்லப்பட்ட
ரத்தத்திலே, அந்த ரத்தக் கடலிலே பறவைகளும் கழுகுகளும் குளித்துவிட்டு அந்த கரையை போக்கிக் கொள்வதற்காக அரக்கியர்களின் கண்ணீர் கடலிலே குளிக்கப் போகிறது என்று அற்புதமாக சொல்கிறார். இதை நீ பார்க்கப் போகிறாய். கரம் பயில் முரசினங் கரங்ககை தொடர் நரம்பியல் இமை இசை நவீன நாடகம் அறம்பயலாடிய அரங்கில் ஆண் தொல்லு குரங்குகள் முறைமுறை குளிப்ப காண்டியால். இன்னொரு செய்தி சொல்லுகிறார். இதுவரை ராவணனுடைய லங்கையிலே மத்தலங்கள் யாழ் முழங்க அறம்பயலன் நடனமாடிக்கொண்டிருந்தார்கள் நடன சாலையிலே. இப்பொழுது அவர்கள் அழிந்து போகப் போகிறார்கள். எனவே குரங்குகள் அந்த நாடக கொட்டையிலே நாடக அரங்கிலே குரங்குகள் இடம் பிடித்துக் கொள்ள போகின்றன என்றெல்லாம் சொல்லி காக்கைகள் ராவணன் தலையை உண்ண போகிறார்கள். நீ பார்க்கப் போகிறாய். அது மட்டும் சொல்லவில்லை, அற்புதமாக சொல்கிறார் ஆஞ்சநேயர். ஈண்டு ஓர் திங்கள் இவ்விடரின் வைகுதல் வேண்டுவது அன்று யான் விரைவில் வீரனை கண்களே குறைப்பின் காலம் வேண்டுமோ ஆண் தக இனி ஒரு பொழுதும் மாற்றுமோ. நீ ஒரு மாதம்தான் இருப்பாய் என்று சொன்னாய், ஒரு மாதம் தேவையில்லை. காண்டலே குறை, நான் ராமனை பார்ப்பதுதான் தடை, ஏனென்றால் செய்தி தெரியாது. காண்டலே குறைப்பினும் காலம் வேண்டுமோ, நான் இப்பொழுதே சென்று ராமனை பார்ப்பேன். அப்படி பார்த்தால் உடனே ராமன் இங்கே வருவான். ஆகையினாலே கவலைப்பட வேண்டாம். நீ சொல்றதையெல்லாம் புகன்றையா உன் கை நிலை நெல்லியங்கனியின் கட்டுவேன். இப்படியே உன்னுடைய நிலையை நான் ராமனிடத்திலே சொல்லுவேன். அப்படி சொன்னதனாலே என்ன செய்வான் தெரியுமா? அவன் அங்கிருந்து ஓடி வருவான். எப்படி வருவான்? அங்கதன் தோல்மிசையில் வல்லம்மலை பொங்கு வெங்கதிரன பொலிய அங்கதன் தோல்மிசை இளவலம் மலை பொங்குவெண் கதிரென பொலிய போர்படை இங்கு வந்திருக்கும் ஈடருமையமும் சங்கையும் நீங்கிரி தனிமை நீங்குவாய். ராமனும் லக்குவனும் என்மேலும் மங்களன் மேலும் ஏறிக்கொண்டு இங்கே வந்து விடுவோம். குறாவரும் குளதினி குறித்த நாளினே விராவரும் நெடுஞ்சிலை மிக்கலானெனில். அருமையா சொல்லுகிறான், கவனிக்க வேண்டும். அற்புதமான வரிகள், வைர வரிகள். ஏ சீதையே, பிராட்டியே, நீ குறித்த நாளிலே அழகான மலர்களை சூடிய கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகி என்பாள் பண்டோதரி. நீ குறித்த நாளினே விரா வரும் நெடுஞ்சிறை மீட்கிறானெனில். ஒரு மாதத்திற்குள்ளே ராமன் உன்னை சிறை மீட்கவில்லை என்றால் கவனியுங்கள், பராவரும் பழியொடும் பாவம் பற்றுவதற்கு ராவணன் அவன் இவன் ராமன் என்றனர். அப்படி வரவில்லை என்றால் அவன்தான் ராவணன் என்று நினைத்துக் கொள் என்கிறான். இப்படி சொல்லி சீதை சொல்லுகிறாள். அருமையான ஒரு அடையாளத்தை சொல்லுகிறாள். சேரி ஐய விரைந்தன தீயவை எல்லாம் வேடி யானினி ஒன்றும் விளம்பலேன் மேலோ குறுகின்றன முன் குறி உற்றன கோமார்க்கு ஏறும் என்று இவை சொல்லி நல்கின் சொல் இசைப்பாள். என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? நாகம் ஒன்றிய நல் வரையில் தலைமேல் நாள் ஆகம் வந்து என அழுகிறுவாளில் அணைந்த காகம் ஒன்றை முனிந்து அயல் கழுகில் புள்ளால் வேகம் வெம்படை விட்டது மெல்ல விரிப்ப காகம் ஒன்றை முனிந்து அயல் கல் எழு புள்ளால் வேக வெம்படை விட்டது மெல்ல விரிப்பாய். ஏழு பாடல்களே விளக்கமாக சொல்லுகிறான். சிலர் மிகைப்பாளர் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். என்றாலும் சீதா பிராட்டி காக்காசூட விற்த்தாந்தம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான விஷயத்தை இது ராமாயணத்திலே வால்மீகி ராமாயணத்திலே அற்புதமாக இரண்டு இடங்களிலே பேசப்படுகிறது. மீண்டும் மீண்டும் சுந்தர காண்டத்தில் சித்திரகோடத்திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட இத்திசையும் உடண்டோடு இழைத்து விடும் காகம் கடைசியிலே ராமா என் அபயம் என்று ராமனிடத்திலே வந்து விழுகிறது. இந்த தனியாக இருக்கும்போது சீதையை ஜெயந்தன் என்ற இந்திரன் மகனாகிய காக உருவிலே வந்த நிலையிலே அதனால் புண்பட்ட அதற்கு பிறகு ஒரு கண்ணை இழந்த அந்த காக்காயினுடைய சரித்திரத்தை காகத்தின் சரித்திரத்தை அடையாளமாக சொல்லி அனுப்புகிறாள். அதைவிட முக்கியமான ஒரு அடையாளத்தை சொல்லுகிறாள்.
என் உயிர் மின் கிளிக்கு யார் பெயர் ஈகேன் மன்ன என்றாலும் மாசரு கேகையின் மாதியன் அன்னை தன் பெயராக என் அன்பினோடு கண்ணால் சொன்ன மெய்மொழி சொல்லுதீவை மெய் தொடர்ந்தோய். எந்த சூழ்நிலையிலே எப்படி பேசுகிறாள்? இது ஆழமாக இதை பற்றியே சிந்திக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்? மாசரு கேகையின் மாதியன் அன்னை தன் பெயராக. அங்கே ஒரு கிளி இருக்கிறது, அந்த கிளிக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று சீதை கேட்க ராமன் சொல்லுகிறானாம். என்ன சொல்லுகிறான்? என் அன்னை தன் பெயராக கேகையன் மாதியன் அன்னை தன் பெயராக. கிளிக்கு என்ன பெயர் வைப்பதென்று சீதை கேட்ட பொழுது ராமன் சொல்லுகிறான், என் அன்னையாகிய கைகேயின் பெயரை வை என்று. இதை ஒரு அடையாளமாக சொல்லுகிறாள். இப்படி சொல்லி சூடாமணியை கொடுக்கிறாள். என்றுடை திகினிது இத்தனை பேரடையாளம் ஒன்று உணர்த்துவதில் என உணர்ந்தாள். தன் திருச்சுயிலில் பொதிவுற்றது தானே வென்றது அச்சுடர் மேலொடுக்கி குடமையால். ஏற்கனவே சில ஆபரணங்களை கிக்கிந்திலே போட்டு விட்டு வந்தாள். அதைத்தான் சுக்ரீவன் முன்னிலையிலே ராமபிரானத்திலே காட்டுதை பார்த்து லட்சுமணன் காட்டியதை பார்த்தோம். இங்கே சூளாமணியை வாங்கினால் தன் மலர்க்கையில் மன்னனை முன்னா ஏங்கினாள் அவ்வனுமனும் என்கொள் இது என்ன விங்கினாள் வியந்தால் உலகேழும் விழுங்கி தூங்கு காரொழுகள் முற்றும் இருந்தது சுற்றுவோ. அப்படி முடிந்து வைத்திருந்த அழகான ஒளிவுடைய மணியை கூந்தல் மென்மலை கொள்முகில் மேல் எழு கோளில் வேந்தன் அன்னது கிரகங்களுக்கு அரசனாகிய சூரியன் அது போன்ற மிகச்சிறந்த ஒளியை உடையத மெல்லியல் தன் திருமே இனி சேர்ந்த விழந்தமில் சேவகன் சேவடி என்ன காண்டுகின்றது காட்டினல் மாருதி கண்டான். சூளாமணியை எடுத்து ஆஞ்சநேயருக்கு கொடுக்கிறான். சூளையின் மணி கண்மணி ஒப்பது தொழிலாளையின் கண்ணிருந்தது பேரடையாளம் நாடி வந்து எனது இன்னுயிர் நல்கினை நல்லோய் கோடி என்று கொடுக்கிறல் மெய்ப்புகள் கொண்டாய் சீதாபிராட்டி. ஆஞ்சநேயத்திலே ஆழியை பெற்றுக்கொண்டு தன்னிடத்திலே இருந்த சூளாமணியை கொடுக்கிறாள். ஆஞ்சநேயன் பெற்றுக் கொள்கிறாள். எப்படி வாங்கிக் கொள்கிறானாம்? தொடுது வாங்கினன் சுற்றிய தூசினன் முற்ற பழுதுரா வகை பந்தனை செய்த நல் வந்தித்து அழுது மும்மை வளங்கொரு இறங்கின நண்போடு எழுது பாவையும் ஏத்தினள் வேகினன் எப்பா தொடுது வாங்கினன் பழுதுரா வகை பந்தனை செய்தனன் பந்தனை செய்தனன். ஆஞ்சநேய பெருமான் இந்த சூளாமணியை சீதா பிரதத்தில் பெற்றுக்கொண்டு சீதையை தொழுது கண்ணீர் மல்க விடைபெற்றுக் கொள்கிறான். மேலே லங்கையிலே சில காரியம் ஆக வேண்டியிருக்கிறது. விடுத்த திசை கருமம் திருத்தி என்று சொல்வார்கள். வெறும் தூதன் அல்ல, சொல்லியதை செய்தவன் வேலைக்காரன். ஆனால் இவன் சாதனையாளன் அல்லவா, தூதன் அல்லவா, எம்பெருமானுடைய மெய் காப்பாளன் அல்லவா. எனவே ஆஞ்சநேயன் அரக்கனுக்கு சில எச்சரிக்கை செய்வதற்காக சில செயல்களை செய்ய இருக்கிறான். சுந்தரகாண்டம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அடிந்து தெளிந்திடுமே புமகள் நாதன் தொழிந்திடு நன்மையை பொன்மையின் நாவும் புகன்றிடுமோ தினமர் பொய்கையில் மே நம் துள்ளிட தென்றாலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொடவன் தினமார் தேழவாய் தொழி சூழ்ராரண்யமி மங்களாசாசன வரை மதாச்சாரிய புரோகமி சர்வைஷ பூர்வைராச்சாரியை சத்ருதாயாத்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் கணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.